அமர்ந்திருக்கக்கூடிய அன்னூர் ஒன்றிய செயலாளர் தம்பி முருகேசன் அவர்களை, இந்த நிகழ்வினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி கனக சபாபதி அவர்களை, அவிநாசி சட்டமன்ற தொகுதி செயலாளர் என் பாசத்திற்குரிய தம்பி அப்துர் ரஹீம் அவர்களை, அன்னூர் ஒன்றிய செய்தி தொடர்பாளர் அன்னூர் சுரேஷ் அவர்களை, கட்சியினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் கோவிந்தசாமி அவர்களை, புரட்சி இந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஈரோடு வேங்கை பொன்னுசாமி அவர்களே, தம்பி சிந்தனை செல்வன் அவர்களே, கோவை சந்திரன் அவர்களே, தம்பி பிரசாந்த் அவர்களே, இந்த நிகழ்விற்கு பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் தோழர்கள் இளவேனில் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, சபாபதி அவர்களே, மார்க்ஸ் அவர்களே, அப்துல்லா அவர்களே, பாறையூர் செந்தில் அவர்களே, வழக்கறிஞர் ரவி அவர்களே, பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே திரளாக கூடியிருக்கிற உறவுகளை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துடைய பொறுப்பாளர் சகோதரர் கார்மேகம் அவர்களை, புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய மா பொறுப்பாளர் சகோதரர் மலரவன் அவர்களை, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எஸ்டிபிஐ கட்சி தமிழக மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமுமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலே இருந்து பங்கெடுத்து சிறப்புரை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கக்கூடிய தோழர் தமிழரசி அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளே, என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டம் ஏறத்தாழ நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மழை மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தலைப்பிற்குள்ளாக சென்று ஒரு சில செய்தியை சொல்லி நான் இந்த மாநாட்டு இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். மேகம் எவ்வளவுதான் சூழ்ந்து மழை பொழிந்தாலும் இங்கே வந்திருக்கிற நம்முடைய பெரியோர்கள் தாய்மார்கள் சில நேரத்திலே கலைந்து சென்றாலும் இந்த மேடையை விட்டு ரெண்டு பேர் கலையப்போவதில்லை. ஒன்று பேசிக் கொண்டிருக்கிற நான், இன்னொன்று என்ன பேசுகிறான் என்று குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல், இன்னொருவர் என்ன பேசப்போகிறான் என்பதை குறிப்பிடுத்து வா என்று காவல்துறை அதிகாரிகளால் அனுப்பி வைத்திருக்கிற சகோதரர் வீடியோ கேமராவினுடைய புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிற நபராக இருக்கக்கூடும். நான் என்ன பேசப்போகிறேன், யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன், எதை பற்றி பேசப்போகிறேன் என்பதற்கு முன்பாகவே ஆளுகிற அரசிற்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிலைப்பாடை இன்ற நேரம் தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மாநில சுயாட்சியை தமிழ் புலிகள் கட்சி கேட்கிறார்கள். மாநில சுயாட்சிக்கும் தமிழ் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கமாக கருதுகிற இந்த இயக்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளைப் போல இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக முழக்கமாக இருக்கிற மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கின்ற முழக்கத்தை இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிரச்சனை வேறு, ஆனாலும் இதுவும் எங்களுடைய பிரச்சனையாக நாங்கள் கருதுகிறோம். இங்கே கூடியிருக்கிற என் இனமான உறவுகள் அன்னூரை சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்களிலே இருந்து இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். வருகை இருந்திருக்கிற போதே
பல்வேறு கோரிக்கைகளையும் இங்கே வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு கோரிக்கைக்காக இங்கே பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய என் இனமான உறவுகள் என்னிடத்தில் இன்னொரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையிலே மிக முத்தாய்ப்பான கோரிக்கை அவிநாசி சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற ஐயா தனபால் அவர்களை காணவில்லை, முடிந்தால் கண்டுபிடித்து இந்த தொகுதிக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 காலம் இந்த சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். எந்த நோக்கத்திலே தனி தொகுதி முறைகள் உருவாக்கப்பட்டு தனி தொகுதி முறையிலே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு அந்த தொகுதி மக்களுக்கு பட்டியல் சாதி மக்களுடைய பிரச்சனைகளை தமிழக சட்டமன்றத்திற்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று நம்பி இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்தாரோ அந்த அம்பேத்கருடைய அந்த குரலை அல்லது அம்பேத்கருடைய அந்த சிந்தனையை குளிதோண்டி புதைக்கும் விதமாக இந்த அவிநாசியுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இன்று வரையிலும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கவில்லை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி என்பதாக இல்லை, அது நாம் எதிர்பார்த்ததுதான். ஏனென்று சொன்னால் இந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் எண்ணற்ற பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் 15 75 சுதந்திர தின விழாவை இந்திய அரசு அனுசரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் 75 கால சுதந்திர வரலாற்றில் அன்னூர் சட்டமன்ற தொகுதியிலே வாழுகிற என் இனமான உறவுகள் கழிப்பறை செல்வதற்கு ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாமல் கேட்பாரற்று கிடக்கிற நிலையில் தான் இந்த அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலே வாழுகிற பட்டியல் சாதி மக்கள் இருக்கிறார்களே ஒழிய இவர்களுக்கான குறைந்தபட்ச உரிமைகளை கூட மீட்டு தர முடியவில்லை. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, நடப்பதற்கு பாதை இல்லை, நடக்கிற போது நீ கீழ் சாதிக்காரன் இந்த வீதிக்குள்ளே வராதே என்று சாதியின் பெயரால் தடுக்கிறான், மீதி நடந்தால் தாக்குகிறான், வாழுகிற போது சாதி பார்க்கிறான், செத்த பிறகும் என்னுடைய பிணத்தை பொதுப்பாதையிலே எடுத்து செல்ல முடியாத நிலைதான் 75 கால வெக்கங்கெட்ட சுதந்திர நாட்டில் இருக்கிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நரேந்திர மோடி மத்திய சர்க்காரிலிருந்து அனைவருக்கும் வீடு என்று சொல்கிறார், அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை என்று சொல்கிறார், ஏராளமான திட்டங்களை வாயிலே தேனை தடவி பேசுகிறாரே ஒளியே ஒரு திட்டங்களும் இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து சேரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லப்பம்பாளையம் பகுதியாக இருக்கலாம், நல்லிசெட்டிப்பாளையம் பகுதியாக இருக்கலாம், ருந்திரியம்பாளையம் பகுதியாக இருக்கலாம், இன்னும் அன்னூரை சுற்றி இருக்கிற ஏராளமான பகுதிகளிலே அனைவருக்கும் வீடு என்று சொல்கிறார்களே அந்த திட்டம் எங்களிடத்தில் வந்து சேரவில்லை. இன்னும் நாங்கள் ஒரு குடும்பம் ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் 3 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடியிருப்பதற்கு வீடு கிடையாது, வெளியே போவதற்கு ஒரு கழிப்பறை கிடையாது, குடிப்பதற்கு குடிநீர் கிடையாது. ஆக 75 கால சுதந்திர நாட்டில் அடிப்படை வசதிகளை கூட செய்து தர முடியாத நிலைமையில் தான் தமிழக அரசும் இருக்கிறது, மத்திய அரசும் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியிலே அண்மையிலே ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலிலே கடந்த 5 காலம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்காக உங்கள் தொகுதி மக்களுக்காக எதையுமே வாய் திறந்து பேசாத தனபால் அவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகிறார். ஆனால் 45 காலத்திற்கு மேலாக அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக
தன்னுடைய வியர்வையை சிந்தி உழைத்துக் கொண்டிருக்கிற மகத்தான தலைவன் அதியமானவர்களும் தனபாலுக்கு எதிராக களமிறங்குகிறார். ஆனால் இந்த தொகுதிவாழ் மக்கள் ஒருபுறம் தனபால் நிற்கிறார், மறுபுறம் அதியமான் நிற்கிறார். நியாயமாக நீங்கள் யாரை தேர்வு செய்திருக்க வேண்டும்? இந்த மக்களுக்காக போராடிய தலைவர் அதியமான் அவர்களை நீங்கள் தேர்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தேர்வு செய்யவில்லையே. இன்னும் நாங்கள் இரட்டை இலைக்குத்தான் ஓட்டு போடுவோம். இன்னும் ஜெயலலிதா சாகவில்லை, எம் ஜி ராமச்சந்திரன் சாகவில்லை, இன்னும் அஇஅதிமுக தான் எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற ஒரே எதிர்காலம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதிநிதியாக களம் கண்டு எந்த கட்சிக்காரனாவது உங்கள் பிரச்சனைகளை பேசியிருக்கிறானா? உங்களுக்காக வீதியிலே வந்து போராடி இருக்கிறானா? ஒருவனும் வந்தது கிடையாது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நமக்கான தலைவர்கள் யார், நமக்கான எதிரிகள் யார், நமக்காக போராடுபவர்கள் யார் என்கின்ற ஒரு அரசியல் அறியாமையில் இருக்கிற என் இனமான உறவுகளே, இந்த அரசியல் அறியாமையில் இருந்து நீங்கள் விடுதலை செய்யப்படவில்லை என்று சொன்னால், இந்த அரசியல் அறியாமையில் இருந்து நீங்கள் உயிர்ப்பிக்கவில்லை என்று சொன்னால், 75 ஆண்டு காலம் அல்ல 700 ஆண்டுகளானாலும் உங்களை மாற்றுவதற்கோ உங்களை திருத்துவதற்கோ இங்கே யாரும் வரமாட்டார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பிற்குரிய உறவுகளே, இந்த அவிநாசியிலே ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள், பஞ்சமி நிலங்கள் இந்த பகுதியிலே இருக்கிறது. பஞ்சமி நிலங்கள் என்பது வெள்ளைக்காரர்கள் பட்டியல் சாதி மக்கள் நிலம் இழந்திருக்கிறார்கள், கல்வி இழந்திருக்கிறார்கள், வாழ்விழந்திருக்கிறார்கள். அந்த சமூகம் மேல்தட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்திற்கு நிலம் இருப்பது அவசியம் என்று சொல்லி பஞ்சமிலம் என்கின்ற பெயரிலே நமக்கான நிலத்தை அவர்கள் வாரி வழங்கினார்கள். நமக்காக வெள்ளை ஏகாதிபத்திய அரசு வழங்கிய நிலங்கள், அந்த பஞ்சமி நிலங்கள் இன்றைக்கு நம்மிடம் இல்லை. ஆண்டை சாதிகள் என்று சொல்லக்கூடிய, உயர் சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே நம்முடைய பஞ்சமி நிலங்கள் எல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதை மீட்பதற்கு நாதி உண்டா? நம்மை பற்றி பேசுவதற்கு நாதி உண்டா? நமக்காக பேச நாதி உண்டா? நமக்காக பேச தலைவன் இருக்கிறானா? நமக்காக பேச கட்சி இருக்கிறதா? இந்த திருப்பூர் மாவட்டமாக இருக்கலாம், கோவை மாவட்டமாக இருக்கலாம், ஒட்டுமொத்த மேற்கு மண்டலங்களிலுமே பூர்வீக குடிகளாக இருக்கிற இந்த பட்டியல் சாதி மக்கள் இன்றைக்கும் கொத்தடிமைகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களை தாக்கினால் கேட்பதற்கு நாதி இருக்கிறதா? அது அவிநாசி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, இந்த சட்டமன்ற தொகுதியிலேயே தனி தொகுதிகள், பஞ்சாயத்து தலைவர் தொகுதி இருக்கு. எந்த பஞ்சாயத்து தலைவராவது தனி தொகுதி முறையிலே தேர்வு செய்யப்பட்டவர்கள் போய் சுதந்திரமாக நாற்காலியிலே அமர்ந்து அவர்கள் அந்த உரிமையை மீட்டெடுத்து அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இருக்கிறார்களா? பெயரளவிலே பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் துணைத் தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த இடத்திலே கையெழுத்தை போட்டுக்கொண்டு அமைதியாக கைகட்டி வேடிக்கை பார்ப்பவர்களாகத்தானே நம்முடைய பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நம்முடைய சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனபால் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார். எனவே இந்த அரசியல் தெளிவு நமக்கு இல்லாத வரை நாம் இன்னும் இப்படி கோரிக்கை வைக்கிற இடத்திலே தான் இருக்கும். ஆனால் ஒன்றை மாற்றம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிற வியாபார பெருங்குடி மக்களே, தமிழின உணர்வாளர்களே, நாங்கள் பெரியார் வழியிலே, அம்பேத்கர் வழியிலே, மார்க்ஸ் வழியிலே போராட்ட களத்திற்கு வந்தவர்கள். எங்களுடைய உரிமைகள் எந்த அடிப்படையில் பறிக்கப்பட்டாலும் அதற்காக உரிமை குரல் எழுப்பக்கூடிய இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். மேல் சாதி கீழ் சாதி என்கின்ற அடிப்படையிலே யாராவது சாதியின் பெயரால் எங்களை ஒடிக்க நினைத்தால் அந்த சாதி வெறியர்களுக்கு எதிராக முதலில் களம் காணுவது தமிழ் புலிகள் கட்சிதான். எங்களை மத ரீதியாக மத வெறியர்கள் யாராவது அணுகினால் அந்த மதவெறிக்கு எதிராக களத்தில் நிற்பவர்கள் நாங்கள் தான்.
அப்படி சாதி வெறிக்கெதிராக மத வெறிக்கெதிராக வர்க்க சுரண்டலுக்கு எதிராக ஏகாதிபத்திய எதிர்ப்பிற்கு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பெண்கள் உரிமைகளுக்கு எதிராக களத்தில் நிற்கிற நாங்கள் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்திய ஏகாதிபத்திய அரசாங்கத்திடம் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறது, சுயமரியாதை இழந்து கொண்டிருக்கிறது என்று இந்த தமிழ்நாட்டினுடைய நிலையை, தமிழ்நாட்டினுடைய நிலை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்களுடைய நிலை கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதற்காக தமிழர்களுக்கான உரிமைகளிலே மிக முக்கியமானது இந்த மாநில சுயாட்சி உரிமை. தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான விளக்கமாக இருப்பது இந்த மாநில சுயாட்சி உரிமை. எனவே அந்த மாநில சுயாட்சி உரிமை பறிக்கப்படுகிற போது அதற்காகவும் நாங்கள் வீதியிலே வந்து போராடுவோம் என்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் அன்னூரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அன்பிற்குரிய சொந்தங்களே, மாநில சுயாட்சியை பேச வேண்டிய நேரம் இப்பொழுது ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரை இதுதான் சரியான நேரம் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால், அதிகார குவியல் என்பது தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திடம் குவிந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மிக மிக சாதாரண செய்திதான், மிக மிக சாதாரண செய்திதான். தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய எல்லா சாதி மக்களும், எல்லா சாதி மக்களும், அது மேல் சாதி என்று சொல்லிக் கொள்பவர்களாக இருக்கலாம், கீழ் சாதி என்று சொல்லிக் கொள்பவர்களாக இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் சாதிக்காரர்கள், எல்லா சாதிக்காரர்களுக்கும் பொறுப்பு வகிக்கிற தமிழ்நாட்டு அரசு இன்றைக்கு மத்திய அரசிடம் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய சுய உரிமையை இழந்து நிற்கிறது, தன்னுடைய சுயாட்சியை அது இழந்து நிற்கிறது. எப்படி ஒரு மேல் சாதிக்காரிடத்திலே கீழ் சாதிக்காரன் கைகட்டி வாய்மூடி அமைதியாக இருக்கிறானோ, அதை போல மத்திய சர்க்காரிடம் மாநில சர்க்கார் கைகட்டி வாயை மூடிக்கொண்டு அவர்கள் சொல்லுவதை எல்லாம் கேட்கக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு அடிமை ஆட்சியாக இங்க இருக்கக்கூடிய மாநில ஆட்சிகள் இருக்கிறது. மாநில ஆட்சிகளுக்கு என்று தன்னதிகாரம் கிடையாது, மாநில சர்க்காருக்கு என்று சுதந்திரம் கிடையாது, மாநில சர்க்காருக்கு என்று சுயமரியாதை கிடையாது என்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிற சங் பரிவார கும்பல்களால் வழிநடத்தப்படக்கூடிய நரேந்திர மோடி சர்க்கார் தொடர்ச்சியாக இதை கையாண்டு வருகிறது. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்று 8 ஆண்டு காலத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கிற குறைந்தபட்ச மாநில உரிமைகளை கூட மாநில அரசாங்கத்திற்கு தர மறுத்து, மாநில அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் பறிக்கக்கூடிய நிலையிலே 8 ஆண்டு காலத்தில் ஏராளமான உரிமைகள் பறிபோய் கிடக்கிறது. இங்கே சொன்னார்களே, நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு வேண்டாம், இது தமிழ்நாட்டு அரசினுடைய நிலைப்பாடு. 2 முறை சட்டமன்றத்திலே நீட் தேர்வு எங்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று சட்டமன்றத்தின் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்திடம் ஜனாதிபதிக்கு கையெழுத்துக்கு அனுப்பிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய தீர்மானம்னா என்ன? நாம் எல்லாம் வாக்களித்து சட்டமன்றத்திற்கு அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்களால், அந்த சட்டமன்ற உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சரால், தமிழ்நாடு முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து நம்முடைய குரலாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் பல ஆண்டுகளாக கிடப்பிலே கிடக்கிறது. ஏன் கிடக்கிறது? தமிழ்நாட்டிலே நீட்டு வேண்டாம் என்று சொல்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று மத்திய சர்க்கார் பிடிவாதம் பிடிக்கிறது, அடாவடி செய்கிறது. நாங்கள் ஏன் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு பல விளக்கம் சொல்லியிருக்கு. இது கல்வி உரிமையை மாநில அரசாங்கத்திடமிருந்து பறிக்கிற உரிமை. எனவே நீட் தேர்விலே விலக்கு தாருங்கள் என்று சொன்னால் தர முடியாது என்று சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு என்ன மரியாதை இருக்கிறது? தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு என்ன சுயாட்சி உரிமை இருக்கிறது? தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு என்ன சுதந்திர உரிமை இருக்கிறது என்று சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது. இது போல பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது, பல சட்ட திட்டங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில அரசுகள் மத்திய அரசிற்கு அடிமையாக இருக்கிறது. அந்தந்த மாநில அரசுகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்திற்கு என்று சுயாட்சி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் புலிகள் அன்னூரிலே பேசிக் கொண்டிருக்கிறோம்.
இங்கே ஏன் சுயாட்சி தேவை என்பதற்கு பல காரணங்களை சொல்லலாம். அண்மையிலே ஒரு சாதாரண செய்திதான், நரேந்திர மோடி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அதுவரை மத்திய அரசு இந்திய அரசு என்று பேசிக் கொண்டிருந்ததை மாற்றி இது யூனியன் பிரதேசம், மாநிலங்களுடைய ஒன்றியம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பேசினார்கள். தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். உடனடியாக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக, திமுகவிற்கு எதிராக பார்த்தீர்களா, பார்த்தீர்களா, திமுக இந்த நாட்டை பிளக்க முயற்சிக்கிறது, மத்திய அரசாங்கத்தை யூனியன் அரசு என்று சொல்கிறார், இது எவ்வளவு பெரிய கேடுக்கு விளைவிக்கும் என்று தெரியாதா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீது இங்கு இருக்கிற சங்காரிவார கும்பல்கள் எல்லாம் ஒப்பாரி வைத்தார். நான் கேட்கிறேன், யூனியன் ஸ்டேட்ஸ் என்று சொன்னதற்காகவே இப்படி கொக்கரிக்கிறார்களே, உண்மையிலேயே இந்தியா இந்திய அரசு என்பதோ மத்திய அரசு என்பதோ அரசு அமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா இல்லையே? அப்படி என்ன திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தில் இல்லாததை சொல்லிவிட்டார்கள்? அப்படி என்ன சொன்னவுடன் இந்த நாட்டிலே பிரிவினை வந்துவிட்டது? ஒன்றுமே இல்லை, யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் இன்னும் கூட சொல்லுவேன், தோழமையோடு சொல்வேன், திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதோடு நிற்காமல் அதை செய்து காட்டக்கூடிய அரசாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும். உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படி பேச வேண்டிய நிலைமை இருக்கிறது? தமிழ்நாட்டிலே ஆளுநர் என்று ஒருவர் இருக்கிறார், ரவி என்கிற பெயரில் இருக்கிற இந்த ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை மாநில அரசை கேட்காமலேயே, துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கலந்து கொள்ளாமலேயே அடாவடியாக தன்னுடைய திட்டங்களை எல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்துகிறார். பள்ளி மாணவர்களிடத்தில் பேசுகிறார், ஒரு ஆளுநர் பேசுகிறார், பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற இஸ்லாமிய இயக்கம் ஒரு தீவிரவாத இயக்கம், மாணவர்களிடத்திலே ஒரு நஞ்சை விதைக்கிற இயக்கம் என்று மாணவர்கள் நெஞ்சிலே நஞ்சை விதைக்கிற செயலை இங்கே ஆளுநராக இருக்கிற ரவி வெளிப்படையாக பேசுகிறார். ஒரு ஆளுநர் இப்படி பேசலாமா? ஒரு இயக்கத்தின் மீது, ஒரு ஜனநாயக சக்தியின் மீது இப்படி பழியை சுமத்தலாமா? அண்மையிலே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே நிகழ்ச்சி ஒன்றிலே கல்வித்துறை அமைச்சரை கேட்காமலேயே, தமிழக அரசை கலந்து கொள்ளாமலேயே அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுகிறார். அப்படி என்றால் ஆளுநர் என்ன நினைக்கிறார்? நீ நான் சொல்லுவதற்கு கட்டுப்பட்டவன் தானே, நீ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாக இருந்தாலும் கவர்னராக இருக்கிற நான், ஆளுநராக இருக்கிற நான் சொல்லுவதற்கு கட்டுப்பட்டு தான் நீ இயங்க முடியும் என்பதை வெளிப்படையாக ஆளுநர்கள் சொல்கிறார்கள். அதாங்க செய்தி. அப்படி என்று சொன்னால் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நாம், நம்மால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசிற்கு அதிகாரம் இல்லை என்றுதானே பொருள்? எனவேதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த மாநில சுயாட்சி என்பது இது பிரிவினைவாத கோட்பாடு அல்ல, இந்த நாட்டை துண்டாடப்படக்கூடிய முழக்கமும் அல்ல. மாநில சுயாட்சி என்று கேட்பது மத்தியிலே கூட்டாட்சி அரசு அமைய வேண்டும், அந்த கூட்டாட்சி முறை அரசு என்பது மாநிலத்திற்கென்று சுதந்திரத்தை வழங்க வேண்டும், மாநிலத்திற்கென்று சுய ஆட்சியை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த முழக்கம் என்பது ஒரு ஜனநாயக முழக்கம், எல்லா தேசிய இனங்களுக்குமான முழக்கமாக இருக்கிறது. இதை நாங்கள் இன்றைக்கு நேற்றைக்கு சொல்கிறோமா? ஏதோ மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது தமிழ் புலிகள் வைத்ததா? அதற்கு முன்பாக பல ஜனநாயக சக்திகள் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இதை முன்வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை இதற்கு முன்னால் காங்கிரஸ் முன்வைத்தது. காங்கிரஸ் முன்வைத்த போது அது மாகாண உரிமையாக இருந்தது, மாகாண சுயாட்சியாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி மாகாண சுயாட்சி என்று எந்த நோக்கத்திற்காக முழங்கினார்களோ அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி என்று முழங்குகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்தில் முழங்கியதோ அதைத்தான் தமிழ் புலிகளின் கட்சி இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறது. ஏன் இது இத்தனை ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த கோரிக்கை என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய கோரிக்கை. கூட சொன்னாங்க, நம்ம இந்த கோரிக்கையில இந்த கூட்டத்தை போடுறோமே, நம்ம மக்கள் எல்லாம் இப்படி சாதியின் பெயரால் அடிமையாக கிடக்கிறார்களே, அவர்களுக்காக பேசுகிற இந்த நேரத்திலே
நாம் இந்த நாட்டுக்காக பேசலாமா என்று கூட நம்முடைய தோழர்கள் வில்லந்தியாக கேட்டார்கள். ஆனால் நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று என் முப்பாட்டன் முழங்கினானே, அந்த அடிப்படையிலே சாதியை ஒழிப்பதும் என்னுடைய நோக்கம், தமிழ்நாட்டை பாதுகாப்பதும் என்னுடைய கடமை என்கின்ற அடிப்படையில தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த முழக்கத்தை முன்வைக்கிறோம். நீ என்னை பல்லனாக, பறையனாக, சக்கிலியனாக, குறவனாக, காத்து நாயக்கனாக, சாதியின் பெயரால் இழிவுபடுத்தப்பட்டாலும் உனக்கும் சேர்த்து போராடுகிற கட்சி தான் தமிழ் புலிகள் கட்சி என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய நிலம் அப்படி இருக்கு. எனவே இந்த சுயாட்சி முழக்கம் என்பது அனைவருக்குமான முழக்கமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். மாநில சுயாட்சியை நாங்கள் கேட்கிற போதே மத்தியில் கூட்டாட்சி வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படி என்று சொன்னால் மத்தியிலே கூட்டாட்சி முறை இல்லையா? நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம், நம்முடைய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்தியாவை ஒரு கூட்டாட்சி நாடு என்றுதானே சொல்கிறார்கள். இந்தியா பன்முக தன்மை கொண்ட நாடு என்றுதானே சொல்கிறார்கள். மாநிலத்திற்கென்று பல சலுகைகளை வழங்கியிருக்கிறார்களே, மாநிலத்திற்கென்று பல உரிமைகளை வழங்கியிருக்கிறார்களே, அவையெல்லாம் சுயாட்சியிலே வராதா என்று கேள்வி இயல்பாக எழலாம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய சுயாட்சி முறை இப்பொழுது தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, எந்த மாநில அரசும் சுயாட்சி தன்மையோடு இயங்கவில்லை. மாறாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலே அடங்கி கிடக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த சுயாட்சி முறை, இந்த கூட்டாட்சி முறை என்பதற்கான ஒரு வரலாற்று குறிப்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. யாரெல்லாம் சுயாட்சியை பற்றி பேசுகிறார்கள், இந்த நாட்டின் மீது யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கிறதோ, இந்த நாட்டு மக்கள் மீது யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கிறதோ, அவர்களுக்கு தான் இந்த சுயாட்சி உரிமை கேட்பவர்களாக இருக்கிறார்கள். நான் மிக தெளிவாக ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், இந்தியாவில் கூட்டாட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் கூட்டாட்சி முறை இந்தியாவில் இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் பெயரளவிலான கூட்டாட்சி முறை என்று சொல்லுகிறதே ஒழிய நடைமுறையில் இது கூட்டாட்சி தன்மையோடு கிடையாது. இன்னும் ஒருபடிக்கு மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியா ஒற்றையாட்சி முறையை நோக்கி நகர்கிறது. ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே மக்கள் என்கின்ற ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி நகர்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமராக நரேந்திர மோடி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் ஏறினார்களோ அன்றையில் இருந்து இந்த அதிகார குவியல்களை மத்திய அரசிடம் ஒன்றொன்றாக இணைத்துக் கொண்டிருக்கிறார். நாடு சுதந்திரம் அடைகிற போது மத்திய அரசுக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது, மாநில அரசுக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது, இரண்டுக்கும் இடையிலே பொது பட்டியல் என்று ஒன்று இருக்கிறது, இந்த மூன்றுக்கும் தனித்தனி உரிமைகள் இருக்கிறது என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்பட்டாலும் தமிழ்நாட்டிற்கென்று அன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு வரி வாங்குகிற உரிமை கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கல்வியை தீர்மானிக்கிற உரிமை கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எல்லா உரிமைகளும் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. ஒற்றை ஒன்றொன்றாக பறித்து பறித்து மத்திய சர்க்கார் தன்னுடைய அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகார குவியல் என்பது எதை நோக்கி நகலும்? ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி நகலும். ஒற்றை ஆட்சி முறை என்பது என்ன? அதிபர் ஆட்சி முறையைப் போல, மன்னர் ஆட்சி முறையைப் போல, மன்னர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கட்டுப்பட்டு அந்த மக்கள் வாழ வேண்டும். அதிபர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அந்த நாட்டு மக்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அதிபருக்கு எதிராக முழக்கம் வரக்கூடாது, மன்னருக்கு எதிராக முழக்கம் வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் நரேந்திர மோடி மன்னராட்சிக்கு இந்திய நாட்டை கொண்டு செல்கிற முயற்சியிலே நின்று கொண்டிருக்கிறார். அதிபர் ஆட்சியை நோக்கி, ஒற்றை ஆட்சியை நோக்கி. அந்த ஒற்றை ஆட்சி முறை எப்படிப்பட்ட ஆட்சி முறை தெரியுமா? அந்த ஒற்றை ஆட்சி முறையும் இந்துக்களுக்கான ஆட்சியாக இந்த நாட்டை இந்து நாடாக மாற்றுகிற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு ஒற்றையாட்சி முறையை கையாண்டால்
முயற்சி தமிழ்நாடு பிரிப்பதற்கான சூழ்ச்சியை செய்கிற கொஸ்டின் ஏசியா சொல்லிடுவான். ஆனால் அது அல்ல, அப்படி அல்ல, செய்தி அல்ல. அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த இந்த கோரிக்கைக்கு பின்னால் நீண்ட நெடிய வரலாறு. உதாரணமாக இந்த கூட்டாட்சி முறை என்பது முதன் முதலாக அமெரிக்காவிலே கூட்டாட்சி முறை என்கின்ற இந்த தத்துவம், கூட்டாட்சி முறை என்கின்ற இந்த கோட்பாடு முதன் முதலாக அமெரிக்காவில தான் இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த கூட்டாட்சிங்கிற வார்த்தையை முதன் முதலாக அரசியலமைப்பு சட்டத்தில் அமெரிக்கா தான் கொண்டு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த நான் ஒருவேளை இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புவது, இது மிக முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்புக்கு உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நாட்டினுடைய வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்தியாவினுடைய வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் இந்தியாவிலே கூட்டாட்சி முறை வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவிலே கூட்டு ஆட்சி முறையை செய்வதைப் போலத்தான் தனித்தனி தேசிய இனங்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடிக்கு மேலே உங்களுக்கு புரிவதைப் போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியா என்கின்ற நாடு எப்போது உருவானது என்று சொன்னால், 1773 முன்பாக வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆளுவதற்கு முன்பாக இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாது, மத்திய சர்க்காருங்கிற ஒரு அரசாங்கமே கிடையாது. அப்படி என்று சொன்னால் இந்த மத்திய அரசாங்கம் எப்படி வந்தது, இந்திய அரசு எப்படி வந்தது என்று சொன்னால், என் இனமான உறவுகளே, இந்தியா என்கின்ற இந்த கட்டமைப்பு வருவதற்கு முன்பாக இந்தியா 560 மேற்பட்ட சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்தது. இந்தியாவை பல மன்னர்கள் ஆண்டார்கள், முகலாயர்கள் ஆண்டார்கள், குப்தர்கள் ஆண்டார்கள், மௌரியர்கள் ஆண்டார்கள், நாயக்கர்கள் ஆண்டார்கள் என்று பல அரசாங்கங்கள் இந்தியாவை, இந்தியாவை என்று சொன்னால் இந்தியா என்கின்ற வரிக்கு, இந்தியா என்கின்ற அந்த அமைப்பு முறை வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த சமஸ்தானங்களை பல மன்னர்கள் ஆண்டார்கள். வடக்கே மௌரியர்களும் குப்தர்களும் ஆண்டார்கள், அவர்களுக்கு பிறகு முகலாயர்கள் ஆண்டார்கள். அந்த முகலாயர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற போதுதான் பிரிட்டிஷ்காரர்கள், கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் 1600 இந்தியாவுக்குள்ளே வணிகம் செய்வதற்காக வருகிறார்கள். அப்படி வணிகம் செய்ய வணிகம் செய்வதற்காக வந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் இந்த நாட்டிலே தன்னுடைய வளத்தை இங்கே பெருக்குவதற்கான சூழ்ச்சியை அவர்கள் கையாளுகிறார்கள். அப்படி கையாளுகிற அந்த நேரத்திலே தான் 1707 முகலாய பேரரசினுடைய தலைவராக இருந்த அவுரங்கசீப் மறைகிறார். ஆக அவுரங்கசீப் மறைந்த பிறகு முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை நோக்கி நகழ்கிறது. அந்த முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த பிறகு அந்த இடத்திலே பிரிட்டிஷ்காரர்கள் உள்ளே வருகிறார்கள். வணிகம் செய்ய வந்த பிரிட்டிஷ்காரர்கள் 1600 வந்தவர்கள் 1700 இந்த நாட்டை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். கைப்பற்ற முயற்சிக்கிற போது இந்த மாகாணங்கள் 3 பிரிட்டிஷ் கைக்குள்ள வருது. பிரிட்டிஷ்காரன் உள்ள வருகிற போது சென்னை, பம்பாய், கல்கத்தா என்கின்ற 3 தன்னுடைய அதிகாரத்தை அவன் கால் வைக்கிறான், தன்னுடைய அதிகாரத்தை அவன் செலுத்தும் நினைக்கிறான். அப்போ சென்னை, பம்பாய், கல்கத்தா என்கின்ற நகரங்களிலே வெள்ளைக்கார சர்க்கார் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி அவற்றை எல்லாம் கைக்குள்ளே கொண்டு வருகிறான். அப்பொழுது வரை கூட இந்தியா என்கின்ற ஒரு கட்டமைப்பு கிடையாது. அப்ப வரைக்கும் கூட கல்கத்தா வங்காள மாகாணமாக இருந்தது, சென்னை மாகாணமாக இருந்தது, பம்பாய் மாகாணமாக இருந்தது. ஆக கல்கத்தா வங்காள மாகாணமாக தனியாக இருந்தது, சென்னை தனி மாகாணமாக இருந்தது.
பம்பாய் தனி மாகாணமாக இருந்தது. இந்த மூன்று மாகாணங்களையும் வெள்ளைக்காரர்கள் தனித்தனியாக ஆட்சி செய்தார்கள். அப்படி தனித்தனியாக ஆட்சி செய்கிற போது இந்த மூன்று மாகாணங்களுக்கும் தனித்தனியாக கவர்னர்களை நியமனம் செய்தார். அந்த கவர்னர்களை பிரிட்டிஷ் சர்க்கார் லண்டனில் இருந்து கொண்டு நிர்வாகம் செய்தார். இப்படி இந்த மூன்று மாகாணங்களும் தனித்தனியாக இருக்கிற போது ஒரு மாகாணத்துக்குள்ளேயே பல மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சென்னை மாகாணம் இருக்கிறது என்று சொன்னால், சென்னை மாகாணத்திலே மலையாளம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், தெலுங்கு பேசுபவர்கள் இருக்கிறார்கள், கன்னடம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் என்று பல தேசியத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற போது இந்த சென்னை மாகாணத்திற்கு தேவையான அதிகாரத்திற்காக அவர்கள் போராடுகிறார்கள். அப்படி போராடுகிற போது வெள்ளைக்கார சர்க்கார் தர மறுக்கிறது. எனவே மாகாண அரசாக இருக்கிற போதே எங்கள் மாகாணத்திற்கு சுயாட்சி வேணும், எங்கள் மாகாணத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் போராட தொடங்கிவிட்டார்கள். அப்படி போராட தொடங்குகிற போது இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக வெள்ளைக்கார சர்க்கார் இந்த மூன்று மாகாணங்களையும் ஒன்றாக இணைத்தது. கல்கத்தாவை தலைமடையமாக கொண்ட வங்காள மாகாணத்தையும் பம்பாய் மாகாணத்தையும் சென்னை மாகாணத்தையும் பிரிட்டிஷ்கார அப்பதான் முத முத 1773 ஒன்னாக்குறார். ஒன்னாக்கிட்டு இந்த மூணு மாகாணத்திற்கும் தலைமை கல்கத்தாவில் இருக்கிற வங்காள மாகாணத்தை சார்ந்தது. கவர்னராக இருந்தவனுக்கு பதவி உயர்வு கொடுத்து கவர்னர் ஜெனரலாக ஒருவரை நியமனம் செய்கிறார். ஆக அந்த கவர்னர் ஜெனரல் என்கின்ற ஒருவரை நியமனம் செய்த பிறகு பம்பாய் மாகாணம் வங்காள மாகாணத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும். சென்னை மாகாணம் கல்கத்தா மாகாணம் அதாவது வங்காள மாகாணத்தில் சொல்வதை கேட்டாக வேண்டும். ஆக மூன்று மாகாணங்களையும் முதன் முதலாக வெள்ளைக்காரன் தன்னுடைய நிர்வாக வசதிக்காக இணைக்கிற போதுதான் இந்தியா என்கின்ற ஒரு நாட்டை ஒரு நிர்வாக வசதிக்காக கொண்டு வருகிறான். வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பாக 1773 முன்பாக தனித்தனி மாகாணங்களாக இருக்கிறவரை கூட இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது. இப்படி இந்தியா என்கின்ற ஒரு நாடே இல்லாத இந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த மக்களைத்தான், தனித்தனி தேசிய மக்களைத்தான், தனித்தனி மொழிகள் பேசக்கூடிய மக்களைத்தான், தனித்தனி பண்பாடுகளை கொண்ட மக்களைத்தான், தனித்தனி கலாச்சாரங்களை கொண்ட மக்களைத்தான் ஒன்றாக அடிமைப்படுத்தி இந்தியா என்கின்ற கட்டமைப்புக்குள்ளே வெள்ளைக்காரன் கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வருவதற்கு எதிராக நாம் சுதந்திரம் என்கின்ற பெயரிலே போராடுகிறோம், மாகாண சுயாட்சி என்கின்ற முறையிலே போராடுகிறோம். வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டங்கள் வலுக்க வலுக்க வெள்ளைக்காரன் இந்த நிர்வாகத்தை மேனேஜ்மெண்ட் செய்வதற்காக, மேலாண்மை செய்வதற்காக சில உரிமைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். அந்தந்த மாகாணத்திலே கவர்னர் ஜெனரலாக, கவர்னர்களாக சில பதவிகளை அவர்கள் நியமனம் செய்கிறார்கள். அதிகாரத்தை தருவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். அப்படி தயாராகிற போதுதான் இந்த அதிகார பரவலாக்கப்படுகிறது. இந்த அதிகார குவியல் வெள்ளைக்கார சர்க்காரிடம் இருந்து பம்பாய்க்கு தனியாக, சென்னைக்கு தனியாக, கல்கத்தாவிற்கு தனியாக அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்படி பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த உரிமைகள் முழுமையாக கிடைக்க முடியவில்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிற போதுதான் போராட்டங்கள் அதிகார குவியலுக்கு எதிராக, வெள்ளைக்கார சர்க்கார்களுக்கு எதிராக மாகாண சுயாட்சி வேண்டும் என்று அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் போராடினார்கள். சென்னை மாகாணம் ஒரு கட்டத்தில் மேலே போய் மாகாணங்கள் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற அளவிற்கு கூட அந்த போராட்டம் பிடித்தது. எனவே இந்த மாகாண உரிமைகள் கேட்டும் சுதந்திரம் கேட்டும் போராடுகிற போது வெள்ளைக்காரர்கள் அதை சமாளிப்பதற்காக சில உரிமைகளை வழங்கினார்கள். அதற்காக குழுக்களை அமைத்தார்கள். மாண்டேகு செம்ஸ்போர் குழு என்கின்ற ஒரு குழுவை 1919 நியமனம் செய்து அந்த செம்ஸ்போர் குழு மத்திய அரசிற்கும் மாகாண அரசிற்கும் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிக்கையாக தாருங்கள் என்று கேட்டார்கள். மாண்டேகு செம்ஸ்போர்ட் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து அன்றைக்கு இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கிடையே, அன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கிடையே உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் அறிக்கை சமர்ப்பித்து அது ஒரு சட்டமாக கொண்டு வந்தார்கள். ஒழுங்குமுறை சட்டம் என்று பெயர். அந்த ஒழுங்குமுறை சட்டத்திலே மாண்டேகு செம்ஸ்போர் என்ன பரிந்துரை செய்தார்கள் தெரியுமா? வெள்ளைக்காரர்களே, பிரிட்டிஷ் சர்க்காரே, நீங்கள் இந்த மாகாணங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றையாட்சி முறையாக நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள். இது நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. இந்த மாகாணம் என்பது பல மொழி பேசுபவர்களாக இருக்கிறார்கள்.
பல இனங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களை ஒன்றாக்கி நாம் அடிமைப்படுத்த முடியாது. எனவே அந்தந்த மாகாணங்களுக்கு சில உரிமைகளை நீங்கள் தந்தாக வேண்டும். அப்படி தந்தால் மட்டும்தான் உங்கள் ஆட்சியை நீங்கள் நிரந்தரமாக நடைமுறைப்படுத்த முடியும் என்று 19 மாண்டேக செம்ஸ்போர்ட் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார். அதன் அடிப்படையிலே வெள்ளைக்கார சர்க்கார் சொன்னது, இனிமேல் மாகாண உரிமைகள் தருவதற்கு நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று சொன்னார். அப்போது கூட மாகாண உரிமையை தருவதாக பரிசீலிக்கப்படும், அரசியல் அமைப்பு சட்டம் வருகிற போது உங்களுக்கான உரிமைகளை நாங்கள் முன்மொழிகிறோம் என்றுதான் சொன்னார்களே ஒழியே, அப்பொழுதும் வெள்ளைக்காரர்கள் அந்த மாகாண உரிமைகளை தரவில்லை. ஏன் மாகாண உரிமையை வெள்ளைக்காரன் தரவில்லை? மாகாண உரிமை என்கின்ற பெயரிலே இவர்கள் வாங்கி அந்த மாகாணங்கள் தனியாக பிரிந்து போகிற போராட்டத்தை இவர்கள் எடுத்துவிடுவார்கள் என்று வெள்ளைக்காரன் அஞ்சினார். வெள்ளைக்காரன் அஞ்சுவதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் அவன் அண்ணி, அவன் வேறு நாட்டுக்காரன், வணிகம் செய்ய பிழைக்க வந்தவன். அவன் இந்த மாகாணங்களை எல்லாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உனக்கு உரிமை தர முடியாது என்று அவன் சொல்லுவதிலே கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் அந்த வெள்ளைக்காரனிடத்திலே கூட எதிர்த்தாக போராடினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படி போராடி போராட்டத்துடைய இந்த கூட்டாட்சி வேண்டும், மாகாண சுயாட்சி வேண்டும் என்று பலகட்ட போருக்கு பிறகுதான் 1935 மாகாணங்களுக்கு உரிமைகளை தருவதற்காகவே ஆங்கிலேய அரசு ஒரு சட்டம் இயற்றினார். அந்த சட்டத்திலே தான் முதன் முதலாக மாகாணங்களுக்கு உரிமைகள் வழங்கப்படும் என்று அவர்களுடைய சட்டத்திலேயே அங்கீகரித்தார். ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய நாடு இந்தியா 1947 விடுதலை அடைகிறது. விடுதலை அடைகிற போது பல செய்திகளை நம்ம சொல்லலாம், இன்னைக்கு கூட நம்ம பேசலாம். இலங்கையில இலங்கையும் இந்தியாவும் விடுதலை அடையுது. இலங்கை விடுதலைக்கு முன்பாக ஈழ தேசம் என்கின்ற ஒரு தனி தேசம் இருந்தது, சிங்கள தேசம் என்ற ஒரு தனி தேசம் இருந்தது. அது பிரிட்டிஷ் சர்க்காரிடம் இருந்து போராடியது. பிரிட்டிஷ் சர்க்கார் இலங்கைக்கு விடுதலை தருகிற போது சிங்களனுக்கு தனியான விடுதலையும் ஈழத்துக்கு தனியான விடுதலையும் தந்திருக்கணும். ஆனா அவன் தரல, ரெண்டையும் ஒன்னாக்கி இலங்கைக்கு விடுதலை கொடுத்துட்டான். அப்படி கொடுத்ததனுடைய விளைவாக சிங்கள பௌத்தர்களிடம் இன்னும் ஈழத்தமிழர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். நான் இதை ஏன் சொல்றேன்னா, ஈழம் தனி தேசமாக இருந்தது, சிங்களம் தனி தேசமாக இருந்தது. விடுதலை அடைகிற போதே ரெண்டு தேசங்களுக்கு அவன் விடுதலை தந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு தேசமாக்கி விடுதலை தந்ததனுடைய விளைவாக ஈழ மக்கள், ஈழ தேசம் இன்றைக்கும் அடிமை நிலையில் இருந்து மீள்வதற்கான போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்தியாவில் விடுதலை தருகிற போது வெள்ளக்காரன் என்ன செஞ்சிருக்கணும், சென்னை மாகாணத்திற்கு தனி விடுதலை, பம்பாய் மாகாணத்திற்கு தனி விடுதலை, வங்காள மாகாணத்திற்கு தனி விடுதலை. ஏன்னா இவங்கெல்லாம் தனித்தனி தேசியத்தை சேர்ந்தவங்க, தனித்தனி மாகாணங்களா இருந்தவங்க. அப்படித்தான் இந்தியா விடுதலை தந்திருக்கும், இந்தியாவுக்கு விடுதலை தந்திருக்கும். ஆனா வெள்ளைக்கார நிர்வாக வசதிக்காக இந்தியாவை ஒன்றாக்கி அப்படியே விடுதலையை கொடுத்தான் அல்லவா. அந்த விடுதலையை நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். தக்க வைத்துக் கொண்டவர்கள் யார், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துலதான் பெரியார் முரண்படுறார். எல்லாரும் சுதந்திரத்தை கொண்டாடுறான், பெரியார் மட்டும் சுதந்திரம் வேணாம். சுதந்திரம் என்பது கருப்பு நாள் அறிவிக்கிறார். ஏன் அறிவிக்கிறாரு? வெள்ளக்கார எந்த நோக்கத்திற்காக மாகாணங்களுக்கு உரிமை தர மறுத்து பிரிட்டிஷ் அரசின் கீழே இந்தியா இருக்க வேண்டும் என்று அடிப்படையிலேயே சட்டத்தை கொண்டு வந்தானோ, அந்த சட்டத்தை அப்படியே கைமாற்றி நம்ம எல்லாம் பாப்பாங்களுக்கு அடிமையாக்க வைக்கக்கூடிய முயற்சி தான் இது. எனவே சுதந்திர நாள் எனக்கு கருப்பு நாள்னு பெரியார் சொன்னார். அந்த சொன்ன மாதிரிதான் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து இந்த சட்டம் கைமாறியதல்லவா, இந்த நாடு கைமாறியதல்லவா. கைமாறி எந்த மாற்றமும் வரல. கைமாறின பிறகு இந்தியாவிற்குன்னு ஒரு சட்டம் வேணும். எப்பவுமே ஒரு நாடு விடுதலை அடைஞ்சிருச்சுன்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் வேணும். அப்ப இந்தியா 1947 விடுதலை அடையுது. அப்ப 47 விடுதலை அடைகிற போது இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும். அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபையில இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவிற்கு ஒரு சட்டம் வேணும்னு கூடி பேசுகிற போது மிக தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள், மிக தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள். என்னவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் இந்த கூட்டாட்சி முறை என்று ஒன்று வந்துவிடக் கூடாது. ஏன்னா கூட்டாட்சி முறைன்னு ஒண்ணு வந்துட்டா மாநிலங்களுக்குன்னு சுயாட்சியை தனியா கொடுத்துட்டா அவங்க பின்னால
முஸ்லிம் லீக்னுடைய அடிப்படையில் நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்தானோ அந்த சட்டத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு இதுதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற பெயரிலே நமக்கு ஒரு சட்டமாக கொடுத்தார்கள். அப்படின்னா சட்டத்தை அம்பேத்கர் தானே எழுதினாரு. அம்பேத்கர் எழுதின சட்டத்துல பிரச்சனை இருக்கா என்று சொன்னால், நம்மை பொறுத்தவரை அம்பேத்கர் நம்முடைய மகத்தான தலைவர், அம்பேத்கர் நம்முடைய வழிகாட்டி தான். ஆனால் அம்பேத்கருக்கு வேறொரு பார்வை இருந்தது தேசத்தை பற்றி. அவர் இந்தியாவை ஒன்றாக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில இருந்தார். எல்லா தேசிய இனங்களையும் இந்திய கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். எனவே அந்த அடிப்படையிலே அவர் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னெடுத்தார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், எல்லா இனங்களையும் இந்திய கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் எந்த அடிப்படையில், தர்ம முக்கிய எந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம்? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கிற அடிப்படையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அப்படின்னா அம்பேத்கர் எழுதின சட்டத்திலேயே நீங்க திருத்தணும் சொல்றீங்களான்னு சொன்னா, உண்மை அம்பேத்கர் எழுதிய சட்டத்திலே திருத்தம் வேண்டும் என்று அம்பேத்கரின் பேரனாக தமிழ் புலிகள் கட்சி முழங்குகிறது. ஏன் என்று சொன்னால், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கிற அடிப்படையிலே இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். இந்த மேடையில இருந்து நான் முழங்குகிறேன். அரசியலமைப்பு சட்டத்திலே நான் மட்டும்தான் திருத்தம் கேட்கிறேனா? நான் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த சொல்கிறேன். எதற்காக? மாநிலம் முழுவதும் உரிமைகள் பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே சங் பரிவார கும்பல்கள் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இந்த கூட்டாட்சி முறையை பெயரளவிலே தந்திருக்கிறார்கள். அம்பேத்கர் இருக்க போய் அம்பேத்கர் அந்த நிர்ணய சபையிலே தலைவராக இருந்த காரணத்தினால் குறைந்தபட்சம் மாநில உரிமைகள், குறைந்தபட்சம் பட்டியல் சாதி மக்களுக்கான உரிமைகள், குறைந்தபட்சம் மத சார்பின்மை, குறைந்தபட்சம் மிக நீளமான அரசியல் அமைப்பு சட்டம் என்று அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலே வாழ்கிற எல்லா தரப்புப்பட்ட மக்களுக்கும் தன்னால் முடிந்த எந்த அளவிற்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கான அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சங் பரிவார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தான் மத சார்பின்மையை போதிக்கிறது. இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தான் சமத்துவத்தை போதிக்கிறது. எனவே சமத்துவத்தை போதிக்கிற இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். மதசார்பின்மை பேசுகிற இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றியாக வேண்டும் என்று சங் பரிவார கும்பல் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், சங் பரிவார கும்பல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி நாங்க மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சிங்கிற அடிப்படையில அரசியல் அமைப்பு சட்டத்துல திருத்த வேணும் சொல்றோம். ஏன் திருத்த வேணும் சொல்றோம் தெரியுமா? அரசியல் அமைப்பு சட்டத்துல மூணாவது பிரிவு ஒண்ணு இருக்கு. அந்த மூணாவது பிரிவு என்ன சொல்லுகிறது தெரியுமா? மத்திய அரசு நினைத்தால் எந்த மாநிலத்திற்குள்ளாகவும் நுழைந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லைகளை பிரித்து இன்னொரு மாநிலத்திலே சேர்க்க முடியும். இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற எல்லையை பிரித்து இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு, நம்ம கிட்ட இருந்து கச்சத்தீவை பறிச்சுட்டாங்க. அது தமிழ்நாட்டினுடைய நிலம். தமிழ்நாட்டினுடைய நிலத்தை தமிழக மக்களிடம் கேட்காமலேயே, தமிழக சட்டமன்றத்தை கேட்காமலேயே எமர்ஜென்சி பீடு வந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரமாக்கி கொடுத்துட்டான். நான் கேட்கிற, தமிழ்நாட்டை கேட்காமல் கச்சத்தீவை தாரைவாத்து கொடுக்கிற அதிகாரம் மத்திய சர்க்காருக்கு எப்படி வருகிறது? அதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு மூணின் அடிப்படையிலே வருகிறது. நாம் இன்றைக்கு பார்க்கிறோமே, காஷ்மீரை துண்டாக பிரித்து ஒன்றை மாநிலம் என்கிறான், இன்னொன்றை யூனியன் பிரதேசம் என்கிறான். நாங்கள் யூனியன் பிரதேசமாக வேண்டும் என்று கேட்டோமா? காஷ்மீரில் வாழக்கூடிய மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை கேட்பதற்கு அவன் தயாராக இல்லை.
இவன் என்ன நினைக்கிறானோ அதை காஷ்மீரிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கிறான். அதனால காஷ்மீரில் காஷ்மீரிகளுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த இன மக்களுக்கு எதிராக காஷ்மீரை துண்டு துண்டாக உடைக்கிறான், கச்சத்தீவை தாழை பார்க்கிறான். இதையெல்லாம் எந்த அடிப்படையில் செய்கிறான் என்று சொன்னால் அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது. மத்திய சர்க்கார் அதிகாரத்தை குமித்து வைத்திருக்கிறார். இன்னும் ஒருபடிக்கு மேலே நாம் கூட அண்மையில் தமிழக அரசு தளபதி ஸ்டாலின் தலைமையில் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய நாளை அனுசரித்துக் கொண்டோம். நாம் கொண்டாடி மகிழ்கிறோம், வரவேற்கத்தக்க. ஆனால் இந்த தமிழ்நாடு என்கின்ற பெயரை கொண்டாடுவதையே சங் பரிவார கும்பல் விரும்பவில்லை. மொழிவழி மாநிலங்கள் பிரிந்ததே அல்லவா, அந்த நாளை கொண்டாட இவர்கள் விரும்பவில்லை. ஒவ்வொரு மொழிவாளி மாரியங்களாக பிரிக்கப்பட்ட அந்த நாளை ஒவ்வொரு தேசிய இனங்களும் அனுசரிப்பதை சங் பரிவார கும்பல்கள் விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை என்று சொன்னால் இது பின்னாளிலே சுயாட்சிக்கு அடிப்படையாக அமையும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மத்திய அரசு நினைத்தால் என்னடா அது கேரளாவில் கேரளா நாடுன்னு இல்லை, கர்நாடகாவில் கர்நாடக நாடுன்னு இல்லை, மேற்கு வங்காளம் தான் இருக்கு மேற்கு வங்காள நாடுன்னு இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே நாடுங்கிற பேர்ல பேரே இல்லையே, தமிழ்நாட்டில் மட்டும் நாடுங்கிற பேர் ஏன் இருக்குன்னு நினைச்சு தமிழ்நாடு இனிமேல் சூட்டப்படக்கூடாது, இதை தமிழகம் என்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய சர்க்கார் நினைச்சா அரசியலமைப்பு சட்ட பிரிவை பயன்படுத்தி அவனால செய்ய முடியும். அவை செய்ய துணிகிற போது தமிழ்நாடு கொதித்தெளிந்து இந்திய சர்க்காரை சுக்குநூறாக மாற்றக்கூடிய போராட்டத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கடமை நமக்கு இருக்கிறது. இது பெரியாரால் பண்படுத்தப்பட்ட பூமி, தமிழ்நாடு என்கின்ற பெயரை கூட நீ நெருங்க முடியாது என்பதை நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன். தமிழ்நாடு பெயரை உடைக்க நினைத்தால் தமிழ்நாடு உடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை மத்திய சர்க்கார் உருவாக்கிவிட வேண்டாம் என்று நான் இந்த மேடையில் இருந்து எச்சரிக்கிறேன். நான் இதை எந்த அடிப்படையில் சொல்றேன்னா சட்டம் அவங்கிட்ட இருக்குங்கிறதுனால சொல்றேன். அவனிடத்தில் அதிகாரம் குவிந்து கிடக்கிறது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டை இரண்டு மாநிலமாக கூட உடைக்கலாம். ஏன்னா இங்கதான் கொல்ல போய தமிழ்நாட்டை சாதி சாதியா சல்லி சலியா உடைக்க தயாரா இருக்கிறானே. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டை சல்லி சலியா உடைச்சுட்டான். எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் நிறைய மாறுபாடு இருக்கு, மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா ஜெயலலிதா இருக்கிற வரை கையையும் வாயையும் மூடிக்கொண்டு இருந்த இந்த சங் பரிவார சந்து பந்துகள் எல்லாம் ஜெயலலிதா செத்த பிறகு நீங்கள் அணி அணியாக வருகிறீர்களே. அஇஅதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பேசுறது நல்லா இருக்கு, என்ன என்ன பழைய எடப்பாடி பழனிசாமி நினைச்சீங்களா அப்படி கேட்கறதுக்கு நல்ல பழைய எடப்பாடி சாலன்னு நீ என்ன அர்த்தத்துல சொல்றேன் தெரியல. ஒன்னன்னா வித்துக்கிட்டு இருந்தனே, மோடியாலதான் இந்த நாட்டை விற்க முடியுமா, தமிழ்நாட்டை இந்த பாடியாலையும் விற்க முடியும்னு சொல்ல வரீங்களா? எதை சொல்ல வரீங்க? எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள் இந்த நாட்டை ரெண்டு பேர் விற்கிறார்கள், அவர்கள் பேரை சொல்ல தயங்கினார். நான் சொல்கிறேன், ரெண்டு பேர் இந்த நாட்டை விற்கிறார்கள், ரெண்டு பேர் இந்த நாட்டை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் மோடியும் அமித்ஷாவும் இந்த நாட்டை விற்கிறார்கள், அம்பானியும் அதானியும் இந்த நாட்டை வாங்குகிறார்கள். இந்திய நாட்டை துண்டாடுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் இருப்பதை போல தமிழ்நாட்டை துண்டாட எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உணர முடிகிறது. ஆனால் எடப்பாடி அவர்களே, நீங்கள் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம், கடந்த காலத்தில் நீங்கள் செய்த இந்த மக்களுக்கு செய்த துரோகத்தை சரி செய்வதற்காகவாவது நீங்கள் குறைந்தபட்சம் பெரியார் அரசியலை, அண்ணா அரசியலை, எம்ஜிஆர் அரசியலை, ஜெயலலிதா அரசியலையாவது குறைந்தபட்சம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த நாட்டினுடைய அடிப்படையாக இருப்பது மாநில சுயாட்சி முழக்கம். இந்த முழக்கத்தை நாம் முன்வைக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தேசியத்தினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே தான் இந்த கூட்டாட்சி சுயாட்சி முறையை நாங்கள் பார்க்கிறோம். மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. இன்னைக்கு வெண்ணுல ரொம்ப சாதாரண விஷயம், எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிட்டான். ஏர்போர்ட் தனியார் மயம், மின்சாரம் தனியார் மயம், போஸ்டல் தனியார் மயம், வங்கி தனியார் மயம். இன்னைக்கு வேற ஒண்ணு ரொம்ப சாதாரண விஷயம் தான், ஏர்போர்ட்டை தனியாருக்கு வித்துட்டான் இல்லையா. இந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த விமான நிலையத்திற்கு இடம் கொடுத்தது யாரு?
தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் இடம் கொடுத்துருக்குறோம். இது எங்கள் நாடு, எங்கள் நாட்டை ஆளுகிற எங்கள் அரசு மத்திய சர்க்காரோடு ஒரு ஒரு உறவுக்காக, மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி வேணுங்கிறதுக்காக மத்திய விமானம் எங்கள் மண்ணிலே இறங்கி கொள்ளட்டும்னு இடம் கொடுத்தது நாங்கள். ஆனா இன்னைக்கு தனியாருக்கு நீ விக்கிறீங்கள, அப்படி விக்கிற போது அந்த விக்கிற பங்குல இடம் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நீ எவ்வளவு தர போறன்னு இன்னைக்கு கேள்வி. ஆனா தர முடியாதுன்னு மத்திய சர்க்கார் சொல்றான். எப்படா ஒரு விமானம் வேணும்னா இடம் நான் தரணும், உனக்கு வசதி வாய்ப்பு நான் செஞ்சு தரணும், ஆனா அதை விற்கும் போது எனக்கு அதை தரமாட்டேயா? தர முடியாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, அமித்ஷா சொல்லுகிறார், நரேந்திர மோடி சொல்லுகிறார். நாளை போஸ்டல் ஒண்ணு இல்ல, 150 ஏக்கருங்க வங்கிக்கு மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இருக்கு. அந்த 150 ஏக்கர் நிலம் சென்னை மையத்தில் இருக்கிற அந்த நிறுவனத்தை தனியாருக்கு மத்திய அரசு விற்பனை செய்தால் அதிலே வரக்கூடிய பங்கையும் மாநில அரசுக்கு தரமாட்டார்கள். ஏன்னா மாநில அரசுக்கு அந்த உரிமை கிடையாது என்று ஒவ்வொரு அரசினுடைய அந்த உரிமைகளை எல்லாம் தட்டி பறித்து கொண்டு மத்திய சர்க்கார் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை என்பது ஒற்றையாட்சி முறைக்கு வித்திடும். இந்த முறை என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இந்த முறை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது. இந்த முறை என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களுக்கும் எதிரானது. எனவேதான் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், இந்த மாநில சுயாட்சி என்கின்ற கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கான கோரிக்கை. தமிழ்நாட்டினுடைய நான் என்னுடைய உரிமை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, நான் பொதுப்பாதையில நடக்க முடியல, என்னை விட மாட்டேங்கிற ஒண்ணு இல்ல. 17 பேர் மேட்டுப்பாளையத்துல செத்தான், தீண்டாமை செவர்னு உன கட்டி சரியில்லாம கட்டதுனால, சாதியின் பேரால கட்டதுனால அது விடுந்து 17 பேர் செத்தான். செத்ததுக்கு எனக்கு ஒப்பாரி வைக்க கூட இடம் இல்ல, ஒப்பாரி வைக்க கூட நீ நேரம் தரல. இந்த நாட்டில் ஆடு மாடுகளை இழுத்துட்டு போனது மாதிரி நீ என்னை இழுத்த, அது வேற செய்தி. இதை நான் ஏன் சொல்றேன்னா, என் மக்கள் செத்து கிடக்கிற போது ஒப்பாரி வைக்கிற உரிமை கூட எனக்கு கிடையாது, ஆனால் இந்த தமிழ்நாடே சாக போகிறதே என்று உனக்காக இன்றைக்கும் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறேனே. இதை நீ நினைச்சுப்பார். என்னை அடிக்கலாம், இன்னைக்கு கேமரால போலீஸ்காரன் கேமரா கொடுத்து சம்பளத்துக்கு ஆள் போட்டு படம் எடுக்கிற என்னை படம் எடுத்து என்ன செய்யறான்னு ரெக்கார்ட் ஆடிட்டு இருக்கிறேன். நான் அவுத்து போட்டு ஆடுறேன், என்ன ரெக்கார்ட் எடுத்து என்ன செய்ய போற? இந்த கக்குஸ் இல்லாம, கக்குஸ் இல்லாம எங்க அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாடா, அதை படம் எடுத்து உங்க மோடிக்கு அனுப்புங்கடா. எங்க ஏரியால கஞ்சா விக்கிறான், அதை படம் எடுத்து இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு அனுப்புங்கடா. என்னடா எடுக்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு எடுக்க கூடாது எடுத்துட்டு இருக்கிறீங்க? என்ன நான் இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்க, போலீஸுக்கு எதிராக இன்னைக்கு பேசுற நீ நினைப்ப, போலீஸ்காரர்களுக்கே சங்கம் வைக்கிற உரிமை வேண்டும் என்று போராடுகிற கட்சி தமிழ் புலிகள். ஏன்னா நீயும் நானும் ஒண்ணுதான், நீயும் நானும் ஒண்ணுதான் தெரியுமில்ல. நான் வந்து கீழ் சாதிங்கிற பேர்ல கையை கட்டி சொல்லுங்க மொழாலி, சொல்லுங்க ஜமான்னு எங்க சாதிக்கார எங்க அண்ணன் தம்பி சொல்றான் பாரு, அது மாதிரி நீ யூனிஃபார்மை போட்டுட்டு சொல்லுங்க ஐயா, உனக்கையா நீ உயராதிகாரி என்ற பம்முற பாத்தியா பம்முவணி. அப்போ நீயும் நானும் ஒண்ணுதான், நான் சாதியின் பேரால கையை கட்டுற, நீ அதிகாரத்தின் பேர்ல கையை கட்டுற. அதனாலதான் என் வழி உனக்கு, உன் வழி எனக்கும் தெரியும், உன் வழி எனக்கும் தெரியும். நீ பெரிய வயசான ஒரு ஏட்டையாவா இருப்பாரு, சின்ன பையன் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. வயசான ஒரு ஏட்டையா சின்ன பையனா இருக்கிற எஸ்ஐயை பார்த்து வணக்கையான்னு நீ கும்பிடுகிற போது உன்னுடைய உடல் மொழி கூணி குறுகிறது அல்லவா? என் அப்ப என் தாத்த சின்ன பையனை பார்த்து பேர் சொல்லி கூப்பிட முடியாம ஐயான்னு கூப்பிடுவார் பாரு. எங்க அப்பனும் தாத்தனும் சின்ன மேல்சாதிக்கார பையனை பார்த்து ஐயான்னு கூப்பிடுகிற போது நீ பெரிய வயதான ஒரு முதியவர் சின்ன இன்ஸ்பெக்டர் சின்ன வயசு இன்ஸ்பெக்டர் ஐயான்னு கூப்பிடுகிற போது எங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கும், எங்க தாத்தாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். உன் வழி எனக்கு தெரியும், அதனாலதான் சொல்றேன் போலீஸ்காரங்களுக்கு சங்க வைக்கிற உரிமை கொடு, போலீஸ்காரங்களும் போராடட்டும். ஏன் போலீஸ்காரங்கெல்லாம் கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கீழே இருக்கிற காவலர்கள் எல்லாம் ஏத்துக்கள் எல்லாம் எஸ்ஐக்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? நான் அடிமையாக இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, உயர் அதிகாரிகளுக்கு கடைநிலை காவலர்கள் கூட அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமை என்கின்ற வார்த்தை எங்கிருந்தாலும் உடைக்கப்பட வேண்டும் என்று போராடுகிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. பேசுறது தெரியுது, நீ எதை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காத, நீ 17 பேர் செத்ததுக்கு நீ அழுக விடல, இழுத்துட்டு போய் ஜெயில போட்ட, என்ன ஒண்ணும் பிரச்சனை. நாங்களும் ஜெயிலுக்கு போறதுக்காகவே தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம்.
ஜெயில் எங்களுக்கு ஒரு புதிய விஷயமே இல்ல ஏன்னா திறந்தவெளி சிறைச்சாலையில் என் மக்கள் கிடக்கிறார்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அடைக்கப்படுகிற சிறைச்சாலைக்குள்ளே நான் போக வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீ இந்த கூட்டத்துக்கு கூட கேஸ் போடுவ போடு நல்ல உனக்கு என் சட்டையில கை வச்ச அன்னூர்ல பஸ் உடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் மேட்டுப்பாளையத்துல பஸ் உடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல பஸ் உடைஞ்சிச்சுன்னா இது உடைஞ்சுன்னா நாங்க உடைக்கிறோம் சொல்லல உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்கள் எதை வேணாலும் செய்வாங்க அவன் இந்த எங்க அப்பன் தாத்தன் காலத்துல கட்சி நடத்தினான் பாரு எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க காந்தி வாழ்க அப்படி சொல்லுவான் அந்த கட்சியில அது இங்க சட்டையில கை வச்சாலும் நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும் பழைய காலத்து சங்கமா நினைக்காத இன்னைக்கு நாங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு நாங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம் எங்களுக்கு அரசியல் தெரியும் ஜெயலலிதா யாருன்னு தெரியும் கருணாநிதி யாருன்னு தெரியும் எம்ஜிஆர் யாருன்னு தெரியும் அண்ணாதுரை யாரு இந்த அரசியல் எங்களுக்கு தெரியும் அதான் சொல்றோம் இன்றைக்கு நாங்கள் முழக்குகிற இந்த முழக்கமே மூன்று விழுக்காட்டை இந்த மக்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக தந்தாரே கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக வலுவாக முன்வைத்த முழக்கம் மாநில சுயாட்சி முழக்கம் தெரியும் எங்களுக்கு கலைஞனுடைய குருநாதராக இருந்த அண்ணா வைத்த முழக்கம் இது நான் இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற கூட்டம் நடக்கிற போது இந்த தொகுதியினுடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா பேசியதை நான் உனக்கு நிறைவுபடுத்துகிறேன் நாங்கெல்லாம் அண்ணா வழியில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அண்ணா வழினா என்ன அதுதான் இந்த முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி அப்ப அண்ணாக்கு முன்னால என்ன பிரச்சனை இருக்கு அண்ணா தான் அது அண்ணா ராஜாண்ண சொன்னதான் திரும்ப சொல்ல நாங்கள் எல்லாம் அண்ணா வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை பெரியார் வழியிலே பயணித்து வைத்து விடாதீர்கள் என்ன பெரியார் வழி பெரியார் சொன்னாரு அடே இந்தியா இருக்கிறவரை நீ அடிமையா தாண்டா இருப்ப இந்து மதம் இருக்கிறவரை நீ அடிமையா தாண்டா இருப்ப அந்த இந்து மதத்தை விட இந்தியாவை விட தனித்தமிழ்நாட உருவாக்கி என்று சாகிறவரை தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் வைத்த தந்தை பெரியார் வழியிலே எங்களை முன்னெடுத்து சென்று விடாதீர்கள் என்றுதான் அண்ணன் ராசா அவர்கள் முழங்கினார்கள் எனவே எங்களை பெரியார் வழியிலே செல்ல வைத்து விடாதீர்கள் அதற்கு மாற்றாக நாங்கள் அண்ணா வழியிலே நுழைகிறோம் அண்ணா வழி என்ன தனித்தமிழ்நாடு வேண்டாம் இந்தியாவோடு நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கான உரிமை வேண்டும் எங்களுக்கான சுயாட்சி வேண்டும் எங்களுக்கான அதிகாரம் வேண்டும் எனவே மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்கின்ற அந்த நிலையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லுகிற போது அண்ணா சொன்னார் நான் திராவிட நாட்டு கோரிக்கையை தான் விட்டிருக்கிறேன் ஒளியே அதற்கான தேவை இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இருக்கு இன்றைக்கும் இருக்கிறது ஆனால் நாங்கள் சுயாட்சி கேட்பதே கூட்டாட்சி தத்துவ நாட்டில்தான் இந்தியா வலிமை அடைய முடியும் இந்தியா வலிமை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எல்லா தேசிய இனங்களுக்கும் நீ சுயாட்சியை வழங்கியாக வேண்டும் நீ நினைப்பதைப் போல இது அதிபர் ஆட்சி அல்ல நீ நினைப்பதைப் போல இது மன்னராட்சி அல்ல நீ அப்படியே எல்லா மாநில அரசுகளுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து இதை ஒற்றையாட்சி முறையாக கொண்டு வருகிறார்கள் ஆனா அவன் சொல்றான் வாயில தேன தடவி சொல்றான் நாமெல்லாம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் உலகத்துல முஸ்லீம்களுக்கு நாடு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு நாடு இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு நாடு இருக்கு ஒரு இந்துக்கு நாடு இல்லையான்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அடே அந்த நாட்டுல பூரா இஸ்லாமியர் தாண்டா இருக்கிறான் அந்த நாட்டுல பூரா கிறிஸ்தவர் தாண்டா இருக்கிறான் இந்த நாட்டுல இந்துக்கள் மட்டும் அல்ல ஏன் இந்துக்களே இல்லை என்பதுதான் இந்தியாவின் இந்துக்கள் இந்தியாவில் யாரா இந்துக்கள் யார் இந்து இந்தியாவில் இந்த அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் பாவம் காலு 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 கத்துவாப்போம் அவரு இந்துவான் அவரே நீ என்ன போன இல்ல அங்கு சங்கராச்சாரியரை பார்க்க போன இல்ல நீ இந்து தானே உன்னை சமமா உட்கார வச்சாரா உன்னை சமமா உட்கார வச்சாரா ஏன் நீயா அந்த வடிவேல் வண்டியில் ஏறு மாதிரி நான் தாரா அப்படி நான் இவனா ஏறுறேன் நான் தான் இந்து நான் அவன் இந்துங்கிற அமைதி அவன் பாட்டுக்கு இருக்கிறான் அவனுக்கு தெரியுமில்ல இந்துல நீ உன்னை எங்க வைக்கணும் உன்னை எங்க வைக்கணும் உங்க அதான் சொல்லியிருக்கான காலில் பிறக்கிறவன் சூத்திர தொடையில பிறந்தவன் சத்திரிய நெஞ்சில பிறந்தவன் வயசுனைய சொல்லி அவன் ஒரு அடி அமைப்பு முறை வச்சிருக்கிறான்ல அந்த அமைப்பு முறையில அர்ஜுன் சம்பத் எங்க வருவன் தெரியுமில்ல படிக்கட்டுக்கு வெளியே தான் நீ வருவ வாசலுக்குள்ள கூட நீ போக முடியாது ஆனா அந்த அர்ஜுன் சம்பத் அவர்களையும் அவமானப்படுத்தினால் அர்ஜுன் சம்பத்துக்காகவும் நான் போராடுவேன் அர்ஜுன் சம்பத்துக்காக போராடுவேன் நீ யாரு நீ யாரு நீ எனக்கான ஆளுதான் நீ நீ நிக்கிற இடம் என்ன வேற யாருக்கலாம் நீ எதுக்காக நிக்கிற யாருக்காக விலை எந்த என்ன வாங்கிட்டு நிக்கிறன்ல எங்களுக்கு தெரியாது அது வேற விஷயம் நில்லு அது ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏன் இது நான் சொல்றேன்னா
இந்துக்கள் பெருமாண்மையாக இருக்கிற நாடுன்னு தேன்ல வாயில தேனை தடவுறான். அப்படி இல்ல, இந்த நாடு இந்துக்களினுடைய நாடு அல்ல. இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரும், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரும், பட்டியல் சாதிக்காரர்கள் யாரும், பழங்குடி சாதிக்காரர்கள் யாரும் இந்துக்களே அல்ல. அதான் ரொம்ப முக்கியமானது. அப்பனா இந்துன்னு சொல்றாங்களே யாரு? நம்ம எல்லாம் இந்துக்களாக மாற்றினார்கள். நாம் இந்துக்கள் அல்ல, நாம் சைனவர்களாக இருந்திருக்கிறோம், வைணவர்களாக இருந்திருக்கிறோம், ஒருபோதும் இந்துக்களாக இருந்ததில்லை. இந்துக்கள் என்பவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை வாழ்ந்தவர்கள், பின்னாளிலே இந்துக்களாக அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் ஆரியர்களாக இந்த நாட்டில் குடியேறுவர்களே அப்படி சொன்னார்கள். இந்த நாட்டில் பிழைக்க வந்தவர்களை இந்துக்களாக சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற போது பிழைக்க வந்த பாப்பா தன்னை இந்து அடையாளப்படுத்திட்டு தனக்கு வலிமை சேர்ப்பதற்காக வைணவர்களை சைனவர்களை எல்லாம் இந்துக்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டான். இந்துக்கள் என்கிற பெயரே வெள்ளைக்காரன் வைத்ததுதான். எப்படி இந்தியாங்கிற பெயரு வெள்ளைக்காரன் வச்சானோ அது மாதிரி இந்துக்கள் பெயரும் வெள்ளைக்காரன் தான் வச்சான். அப்ப இந்துங்கிறது கிடையாது, இந்தியாவும் கிடையாது. அப்ப இந்து இந்தியா வேணாம் நாங்க சொல்றோமா? இல்ல, இந்தியா வேணும். ஆனா எப்படிப்பட்ட இந்தியா வேணும்? அது ரொம்ப முக்கியமானது. ஒரு வெள்ளைக்கார எழுத்தாளரு ஆய்வுக்காக இந்தியாக்குள்ள வர்றாரு, ஆய்வுக்காக இந்தியாக்குள்ள வர்றாரு. அவர் இந்தியாவில் 3 வருஷம் சுத்துறாரு, எல்லா மாநிலத்துக்கும் போறாரு, எல்லா சாதி மக்கள்கிட்டையும் பேசுறாரு. பேசி முடிச்ச பிறகு அதை அறிக்கையா தயார் செய்யறாரு. அப்படி தயார் செய்யற போது அந்த வெளிநாட்டு அறிஞர் சொன்னார், இந்த வெளிநாட்டு எழுத்தாளர் சொன்னார், நான் இந்தியா முழுவதும் சுற்றிவிட்டேன், 3 ஆண்டுகள் பயணித்து விட்டேன், இந்தியா முழுவதும் சுற்றிவிட்டேன், நான் ஒரு இந்தியனை கூட பார்க்கவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். இந்தியா முழுவதும் சுத்தி இருக்காரு, ஒரு இந்தியனை கூட பார்க்கல. ஏன் இந்தியனை பார்க்கல? தமிழ்நாட்டுக்கு வந்து யாரான்னு கேட்டா தமிழங்கிறான், மலையாளத்து நாட்டுல போய் நீ யாரான்னு கேட்டா நான் மலையாளிங்கிறான், ஆந்திரால போய் நீ யாரான்னு கேட்டா ஒரு அவன் தெலுங்குன்னு சொல்றான், தமிழன்னு சொல்றான், மலையாளம் சொல்றான், ஒருத்தனை இந்தியன் சொல்லல, ஒருத்தனை இந்தியன் சொல்லல. சரி, தமிழனா அப்படின்னு உள்ள போனா தமிழ்நாட்டுல பல சாதியை சொல்றான், கேரளாவில் பல சாதியை சொல்றான், சாதியை சொல்றான், மதத்தை சொல்றான், தேசிய இனத்தை சொல்றான், ஒருத்தன் கூட இந்தியா நான் இந்தியன் சொல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அதுல இருந்து என்ன தெரியுது? இந்தியா என்பது இந்தியர்கள் இல்லாத இந்தியா, இந்தியா என்பது தமிழர்களை கொண்ட இந்தியா, இந்தியா என்பது தெலுங்கர்களை கொண்ட இந்தியா, இந்தியா என்பது மலையாளிகளை கொண்ட இந்தியா, இந்தியா என்பது சீக்கியர்களை கொண்ட இந்தியா, முஸ்லீம்களை கொண்டது இந்தியா, கிறிஸ்தவர்களை கொண்டது இந்தியா, பல தேசிய இனத்தவர்களை கொண்டது இந்தியா. இந்தியா மட்டும் தனியா ஒரு நாடு கிடையாது, பல கூட்டு அமைப்புகளுடைய முயற்சி இணைப்பு தான் இந்தியா. அதனாலதான் பல கூட்டு அரசுகளாக ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியாவில் கூட்டு ஆட்சி முறை வேணுங்கிறோம். நீ அதை மாத்தி ஒற்றை ஆட்சி முறை கொண்டு வரணும் நினைக்கிற, ஒற்றை ஆட்சி முறை எப்படி கொண்டு வர நினைக்கிற? இந்தியா முழுவதும் இந்தி மொழி பேசுறவங்க தான் அதிகம், அதனால இந்திய நீங்க கத்துக்கங்க, இந்தியா முழுவதும் பிழைக்க போகலாம்னு சொல்றாங்க. அது அண்ணா அன்னைக்கே கேட்டாரு, காக்கா அதிகமா இருக்குங்கிறதுக்காக காக்காவை தேசிய பறவை அறிவிக்க முடியுமாடா அப்படின்னு அண்ணா கேட்டாரு. இந்தியாவில கிந்திக்காரன் பூரா நிறைய இருந்தா நாங்க கிந்தி கத்துக்கணுமா? நாங்க ஹிந்தியை கத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வேலைக்கு போறோம். அட முட்டாப்பள்ளியில இந்திக்காரங்க பூரா எங்க ஊர்ல அந்த வேலைக்கு கிடக்கான், ஏழாள் இருந்து கொத்தனார் வேலையில இருந்து சித்தாள் வேலையில இருந்து கம்பி கட்டுறவங்க பூரா இன்னைக்கு உங்க மாநிலத்துக்காரதான் இங்க வரையா. அப்ப நீ என்ன செய்யணும்? எங்க மாநிலத்துல பிழைக்க வந்தா எங்க தமிழ் மொழியை நீ கத்துக்கடா, ஓ மொழியை நான் ஏண்டா கத்துக்கணும்? ஒருவேளை எனக்கு இங்க வேலை இல்லாம போய் உன் மாநிலத்துக்கு நான் பிழைக்க வந்தா அப்ப நான் ஹிந்தி கத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை, ஹிந்தி கத்துக்கல எனக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் பிரச்சனை, ஹிந்தியை கத்துக்கூடாதுன்னு சொல்லல, எனக்கு தேவைப்பட்ட நான் கத்துக்குறேன். நீ கத்துக்கன்னு என்னைய சொல்றதுக்கு நீ யாரு? நான் மாட்டுக்கறி திம்பேன் திங்காதன்னு சொல்ல நீ யாரு? நான் இந்தி படிக்க முடியாது படி என்று சொல்ல நீ யாரு? நான் வேட்டி அணிவேன் வேட்டி அணியக்கூடாது என்று சொல்ல நீ யாரு? இந்த நாட்டில் எனக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, எனக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு நாகரிகம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, எனக்கென்று ஒரு நாடு இருக்கிறது. இந்த மொழியிலே இந்த நாட்டின் மீது இந்த மக்களின் மீது எதை நீ திணிக்க நினைத்தாலும் அதை உடைத்தெறிகிற ஆற்றல் தமிழ் புலிகள் கட்சிக்கு. இந்தியாங்கிற பேர்ல இந்திங்கிற பேர்ல இந்த பூர ஒற்றை மொழி எல்லாரும் இந்திய கத்துக்கணும், இந்தி மொழியை ஒன்று ஒற்றை மொழியாக்க முயற்சிக்கிற, எல்லாரையும் ஒரு நாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்தியனா கொண்டு வர முயற்சிக்கிற, நான் என்ன சொல்றேன், இந்தி மொழி கத்துக்கிறவன் நிறைய இருக்கிறானா கத்துக்கொடு, இந்தி மொழியில நீ என்ன வேணாலும் செய்ய, அது இந்தி பேசக்கூடிய மாநிலத்திலும் என்ன வேணாலும் செஞ்சுக்க.
இங்கே பல தேசிய இனங்கள் பல மொழிகளை கொண்டதாக இருக்கிறது. எனவே பல மொழிகளை கொண்ட பல தேசிய இனங்களை கொண்ட கூட்டு அரசு முறையில் கூட்டு ஆட்சி முறை வேண்டும். அந்த கூட்டு ஆட்சி முறை வேண்டும் என்றால் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்தந்த மாநிலத்திற்கான சுயாட்சி முறை வேண்டும் என்றுதான் இந்த மண்ணின் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்தியாவிலே வாழக்கூடிய பல தேசிய மக்களுக்காக இந்த முழக்கத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். எனவே நான் மீண்டும் தொடக்கத்தில் சொன்னதை போல சொல்கிறேன், நாங்கள் பெரியார் வழிவந்தவர்கள். எங்கே அடிமைத்தனம் நடந்தாலும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் அடிமையை அடிமைப்படுத்துகிறானா, அங்கே பெண்ணுடைய உரிமை மீட்க நான் இருப்பேன். ஒரு ஆணை சாதியின் பெயரால் அடிமைப்படுத்துகிறானா, அங்கே எவன் அடக்கப்படுகிறானோ அவனுடைய உரிமைக்காக நான் இருப்பேன். மதத்தின் பெயரால் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற பெயரில் எவன் அடக்குகிறானோ, அங்கே எந்த மதத்துக்காரன் பாதிக்கப்படுகிறானோ அந்த மதத்துக்காரனாக நான் களத்தில் நிற்கிறேன். மொழி வழி அடிப்படையில் எந்த மாநிலமாவது தமிழ்நாட்டு மாநிலத்தின் மீது, தமிழ்நாட்டு மக்கள் மீது நீ அடக்குமுறை செய்தால் தமிழனாக அங்கே அந்த பிற தேசியத்துக்கு எதிராக நான் களத்தில் நிற்பேன். அதையும் தாண்டி இந்தியனாக இருக்கிற போது வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை படையெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்றைக்கு இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்கு, இந்த கூட்டாட்சி முறையை காப்பாற்றுவதற்கு நான் களத்தில் இருப்பேன். எனவே எங்கே அடக்குமுறை ஏற்படுகிறதோ அங்கே அடக்குமுறை ஏற்படுத்துகிற ஆதிக்கத்திற்கு எதிராக, அடிமைத்தனத்திற்கு ஆதரவாக களத்தில் நிற்கிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி என்கிற அடிப்படையிலே இந்த நாட்டில் கூட்டாட்சி முறை வர வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தை மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கிற அடிப்படையிலே திருத்தம் கொண்டு வர வேண்டும். இங்க இருக்கிற சங் பரிவார கும்பல்கள், காவி பயங்கரவாதிகள், RSS போன்ற இந்துத்துவவாதிகள் நினைப்பதை போல இந்த நாட்டை ஒற்றையாட்சி முறைக்கு கையகப்படுத்திவிடக் கூடாது. ஒற்றை மொழி, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம் என்கிற அடிப்படையில் இந்த நாட்டை தாரைவாக்கிற அடிப்படை கடமையில் இருந்து அதை மீட்கிற கடமை உணர்வோடு நான் களப்பணி செய்வேன் என்று சொல்லி வரலாற்று சிறப்பு வாய்ந்த கூட்டம் நீ நினைப்பான் பூரா பார்த்தேன். தலையில என்ன இல்ல, நாங்களாம் துணிமணியை நல்லா துவச்சு போடல, நாங்கெல்லாம் கக்குசு போக வழி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, குடிக்க கஞ்சி இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க நீ நினைப்ப, இந்த குடிக்க கஞ்சி இல்லாதவன் தான் இன்னைக்கு உனக்கு கஞ்சி கிடைக்கணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு குடிக்க தண்ணி இல்லாத நான் தான் தமிழ்நாட்டில் காவிரி தண்ணீரை கொண்டு வாடா, உள்ளே பெரியாறு தண்ணீரை கொண்டு வாடான்னு, குடிக்க தண்ணீர் இல்லாத நான் தான் தமிழ்நாட்டு குடிநீரை கொண்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கிறேன். கஞ்சிக்கு வழி இல்லாத நான் தான் இந்த நாட்டிலே எல்லோருக்கும் கஞ்சி கிடைக்க வேண்டும், சோறு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிற நான் தான் தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கணும், நீ என்னை சாதியின் பெயரால் இழிவுபடுத்தினாலும் நான் தமிழனாக, தமிழ்நாட்டு உரிமைக்காக களத்தில் நிற்கிற இயக்கமாக தமிழ் புலிகள் கட்சி இருக்கும். இது அவிநாசி சட்டமன்ற தொகுதியில நான் ரொம்ப குறிப்பா சொல்றேன், அவிநாசி சட்டமன்ற தொகுதியில நான் தொடக்கத்துல பேசின மாதிரி தனபால் ஐயாக்கும் அதியமான ஐயாக்கும் நான் வித்தியாசம் சொன்னேன். அதை கேட்டுட்டு அப்படியே போயிடாத, ஏன்னா உனக்காக களத்தில் நிற்பவர்கள் யார் என்பதை நீ அடையாளம் காண. இங்க யாரு வரணுங்கிறத விட யாரு வரக்கூடாதுங்கிறதுல ஆதிக்கவாதிகள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதியமான் வரக்கூடாது, நாகை திருமுழுவன் வரக்கூடாது, பிழைத்து போ தனபால் வேண்டுமானால் வந்து கொள்ளட்டும், விபி துரைசாமி வேண்டுமானால் வந்து கொள்ளட்டும். ஏன்னா விபி துரைசாமியும் தனபாலும் உனக்காக நிற்க மாட்டார்கள், அதியமானும் நாகை திருமுழுவனும் உனக்காக களத்திலே எந்த நேரத்தில் போராடுவார்கள், எந்த நேரத்தில் களத்தில் இருப்பாங்க. அப்ப அதிகமான நாகத்திருவன் வந்தா இவங்களுக்காக நிற்பாங்க, மேல் சாதிக்காரங்களுக்கு ஆதரவா நிற்பாங்களான்னு நீங்க நினைக்கலாம். யாரு மேல் சாதி என்று நினைக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த இயக்கம் அனைவருக்குமான இயக்கமாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஏதை சொல்றேன்னா, இதே அவிநாசி தொகுதியில தான் பஞ்சமில் அதிகமா இருக்கிற இடம், நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிற இடம், தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற இடம். இந்த பிஜேபி சங் பரிவார கும்பல் என்ன செய்யறான் தெரியுமா, உன்னுடைய தொழிலை நசுக்கி இந்த தொழிலை கைப்பற்றி இங்க இருக்கக்கூடிய சேட்டர்களுக்கு, வடமாநிலத்தவர்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய அத்தனை அரசியலை செய்யறான் தெரியுமா. உனக்கு காளி மார்க்குன்னு ஒரு சோடா, நாடார் சமுதாய மக்கள் என்று சொல்லக்கூடிய வணிகர்களால் காளி மார்க்குங்கிற ஒரு சோடா இன்னைக்கு கிடையாது. அம்பானிக்கு, அதானிக்கும், ரிலையன்ஸுக்கும், வால்மார்ட்டுக்கும் கொடுத்துட்டான், சிறு வணிகர்களை காணவில்லை, பெரும் முதலாளிகள் கையில் எடுத்துட்டான். எங்க ஊர் முதலாளிகளை காணோம்,
எங்கூர் தொழிலாளிகளை காணோம், திரும்பி பார்த்தா சேட்டுகளா இருக்கிறான், திரும்பி பார்த்தா வடமாநிலத்துக்காரனா இருக்கிறான், அவினாசிய கைப்பற்றிட்டான், திருப்பூரை கைப்பற்றிட்டான், கோயம்புத்தூரை கைப்பற்றிட்டான், எல்லா மேற்கு மண்டலங்களிலும் வடமாநிலத்தவர்களை திட்டமிட்டு திணித்து நம்முடைய தொழில்களை பறித்து நம்மை நாதியற்றவர்களாக நிற்பதற்காக முயற்சியை சங்குவாரிவார கும்பல்கள் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் நாங்கள் களத்து நிற்கிறோம். நீ என்னை சாதியால தாக்குனாலும், நீ என்னை சாதியால ஒடுக்கினாலும், ஓன் தொழில் ஓங்கிட்ட இருந்து போகக்கூடாது என்பதற்காக களத்தில் போராடுகிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. முல்லை பெரியாரணையை பாதுகாக்க வேண்டுமா, அத்திக்கடவு அவினாசி குடிநீர் திட்டத்திற்காக போராட வேண்டுமா, முதல் களத்தில் இருப்பது தமிழ் புலிகள் கட்சி. நினைக்கிறான் மேற்கு மாவட்டங்கள்ல சங் பரிவார கும்பல் ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறான், கன்னியாகுமரியை கைப்பற்றிட்டோம், கோயம்புத்தூரை கைப்பற்றிட்டோம், திருப்பூரை கைப்பற்ற போறோம், கொங்கு பெல்ட் எல்லாம் கைப்பற்றலாம், அதுக்கு நல்ல ஒரு தோதா ஒரு எடப்பாடின ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறாரு, அவரை பிடிச்சி எப்படியாவது இந்த கொங்கு தேசத்தை பிடிச்சிடலாம், மேற்கு தேசத்தை பிடிச்சலாம் நினைக்கிறேன். பெரியாரால் பண்படுத்தப்பட்ட பூமி, குறிப்பாக பெரியார் பிறந்த ஈரோடு மறந்துறாங்க, ஈரோட்டு கிழவன் பிறந்த இந்த கொங்கு மண்டலத்திலே ஈரோட்டு தடியால் சங் பரிவார்களை விரட்டி அடித்து வடமாநிலத்தவர்களிடமிருந்து தொழில்களை பாதுகாக்க, சங் பரிவார கும்பலிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க, அனைத்து சாதி மக்களையும் பாதுகாக்க களத்தில் இருக்கிற இயக்கமாக தமிழ் புலிகள் கட்சி களம் எடுக்கும் என்று சொல்லி அவினாசி தொகுதியிலே மட்டுமல்ல அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் எந்த நேரத்திலும் எதற்காகவும் போராடுகிற இயக்கமாக. எங்களுக்கு சாதி கிடையாது, எங்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது. நான் தொடக்கத்திலே சொல்லிடுவேன், சாதி பாத்தி அவனை வராதுன்னு. நான் சாதி கட்டவன் கூட சொல்லுவாங்க, ஆமா நான் சாதி கட்டவன் தான். சாதியை கெடுத்தவன் சொல்லுவாங்க, ஆமா நான் சாதியை கெடுத்தவன் தான். சாதி கெட்டவன் தான், ஏனென்றால் சாதி கெட்டது, எனவே அந்த சாதியை கெட்டவனாக, அந்த சாதி கெட்டவனாக, அந்த சாதியை கெடுப்பவனாக பெரியாரின் பிள்ளையாக அம்பேத்கரின் பிள்ளையாக நான் களத்தில் இருக்கிறேன். ஏன் சாதியை கெடுக்கிறேன், ஏன் சாதிய கட்டமைப்பை உடைக்க நினைக்கிறேன், அந்த சாதிதான் இந்த மண்ணிலே தொழிலாளர்களை ஒன்று விடாமல் தடுக்கிறது, அந்த சாதிதான் பிற்படுத்தப்பட்டவர்களையும் மிக பிற்படுத்தப்பட்டவர்களையும் நெருங்க விடாமல் தடுக்கிறது, அந்த சாதிதான் மேல் சாதி கீழ் சாதி என்கிற அடிப்படையிலே மனிதர்களை ஒன்றாக்க விடாமல் தடுக்கிறது. அதனால் தான் அம்பேத்கர் சொல்வார், சாதி இருக்கிறவரை தமிழர்கள் ஒன்றாக திரள முடியாது, தமிழர்கள் ஒன்றாக திரளுகிறவரை தமிழ்நாட்டு உரிமைகளை வென்றெடுக்க முடியாது, மாநில சுயாட்சியை வென்றெடுக்க வேண்டும் என்றாலே தமிழர்கள் ஒன்றாக திரள வேண்டும், தமிழர்கள் ஒன்றாக திரள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கிற சாதியை நீ தூக்கி எறிய வேண்டும். ஏன்னா மாநில சுயாட்சி எனக்கு மட்டுமான கோரிக்கைகள், இது நமக்கான கோரிக்கை, நமக்கான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காகவாவது சாதியை மறந்து நாம் தமிழர்களாக ஒன்றிணைப்போம். ஏன் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு சங் பரிவார கும்பலிடம் சிக்கி சின்னாபின்னமாக போகும். நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் நிறைய செய்தியை சொல்லலாம். காலைல கூட தாராபுரம் வழியா தான் கிராஸ் ஆகிறேன், எல்முருகெல்லாம் வந்து எங்கிட்ட நல்லா ஓட்டு கேட்டாருன்னு கேட்டான், கேட்டாரு சரி போட்ட என்ன செஞ்சாரு எல்முருகன், என்ன இந்த 17 பேர் செத்தாங்கல்ல மேட்டுப்பாளையத்தில், எல்முருகன் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அது சும்மா தீண்டாம சவரெலாம் ஒன்றும் கிடையாது, மலையில் செவர் விழுந்துருச்சு, இவன் எதுக்கு அங்கே வீடு கட்டான்னு கேட்டாரா இல்லையா. எல்முருகன் கேட்டாரு, நான் மறந்துருப்பீங்க, நீ செத்தவனையே மறந்தவங்க தானே, மறக்கக்கூடாது. அந்த களத்தில் செத்தவனுக்காக நாங்கள் நிற்கிறோம், மற்றவனுக்காக எல்முருகன் நின்னார், செத்தவனுக்காக நாங்கள் நிற்கிறோம், மற்றவனுக்காக அர்ஜுன் சம்பத் நின்னார், செத்தவனுக்காக நாங்கள் நிற்கிறோம், மற்றவனுக்காக வானதி சீனிவாசன் வந்துச்சு, செத்தவனுக்காக நாங்கள் நிற்கிறோம், மற்றவனுக்காக வேலுமணி வந்தார். வேலுமணி அவர்களே, வானதி சீனிவாசன் அவர்களே, எல் முருகன் அவர்களே, அர்ஜுன் சம்பத் அவர்களே, இன்னும் எத்தனை படை கொண்டு வந்தாலும் செத்தவனுக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டிலே நாதியற்றவனுக்காக நான் உயிரை கொடுத்தாவது போராடி கொண்டே இருப்பேன். நீ காவல்துறையை கொண்டு வா, இராணுவத்தையே கொண்டு வந்தாலும் இந்த மக்களுக்காக போராடுகிற களத்தை விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். என் கடைசி சொத்து ரத்தம் இருக்கிறவரை, இந்த விளிம்பு நிலை மக்கள் விடியலை தேடுகிறவரை, விடியலை அடைகிறவரை இந்த மக்களுக்காக போராடி கொண்டே இருப்பேன். 1000 சங் பரிவார்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற ஆற்றலை நான் பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், அம்பேத்கரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், காரல் மார்க்ஸ் அரசியலை படித்திருக்கிறேன். எனவே அந்த மார்க்சினுடைய பேரனாக, அம்பேத்கருடைய பிள்ளையாக, பெரியாரினுடைய வாரிசாக நான் நின்று சொல்கிறேன்,
संगपरीवार कटते कटाय उमेपाल तल्ज नंबर नंबर वाकम।